हाय फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल स्कोर मैक्स। नाम इनके என்ன பார்க்க போறோம்னா வீக்லி டெஸ்ட் 2 தா பார்க்க போறோம். சோ புதுசா இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நம்மளோட சேனல்ல TNPSC ஓட GS प्रिपरेशन அந்த கிளாसेस தான் போயிட்டு இருக்கு. அதுல சண்டே சண்டே நம்ம வீக்லி டெஸ்ட் ஹிஸ்டரியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இது வந்து செகண்ட் வீக். சோ இதுல வந்து क्वेश्चन அண்ட் ஆன்சர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான 50 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிற மாதிரி கொஷின்ஸ் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ்லாம் அப்படியே ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி வாங்க, என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, அது எப்படி நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஹூ வாஸ் த ஹரப் ரூலர் ஹூ லான்ச்ட் 17 அட்டாக்ஸ் ஆன் இந்தியா? ஓகே, ஃபஸ்ட் கொஷினே எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம ஹிஸ்ட்ரி தான் தெரிஞ்சு படிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, யார் 17 டைம்ஸ் வந்து ஹரப் ரூலர் ஒருத்தர் இந்தியாவை அட்டாக் பண்ணார் அப்படின்னாலே யார் கண்டிப்பாக வந்து கஸ்டி. ஸோ பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இதெல்லாம் தெரியும், அதனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக வீடியோ முடிக்க முடியும். நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நேம் த முஸ்லீம் ரூலர்ஸ் ஹூ என்ஃபோர்ஸ்டு ப்ரைஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே, யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி, முகமது துக்ளக் அண்ட் தென் இல்டுமிஷ் அண்ட் பால்பன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீஃபார்ம்ஸ் நீங்கள் ஒன்றுமே தெரியலனா கூட இந்த மாதிரி டேக்ஸு, மார்க்கெட்டு, அப்புறம் லேண்ட் ரெவன்யூ, அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ், அந்த ப்ரைஸ்னாலே அது வந்து நம்மளோட மார்க்கெட்டில் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்தது மோஸ்ட் ஆஃப் த அந்த மொஹல் ரூலர்ஸ். முஸ்லீம் ரூலர்ஸில் பார்த்தீங்கன்னா மொஹல் ரூலர்ஸ்னும் போது வேறு, ஸோ இது முஸ்லீம் ரூலர்ஸ்னு அவங்க கேட்டாங்கன்னு கண்ணு மூடிக்கிட்டு அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் ஹுமாயூன் நாமா? ஓகே, ஹுமாயூன் நாமாவோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்குறேன். அபுல் ஃபாசில், குலாபடன் பேகம், ஹசன் நிசாமி, அப்துல் காதர். இதில் பார்த்தீங்கனாலே நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து டெலீட் பண்ணிடலாம். அபுல் காசிப், அபுல் ஃபாசில் வராது, அபுல் காதர் வராது. ஸோ அந்த பி அண்ட் சியில் பார்த்தீங்கன்னா குல்படன் பேகம். ஸோ இவங்க தான் உங்களோட சிஸ்டரோ என்னவோ இந்த மாதிரி ரிலேஷன் தான் இவங்க. ஸோ அவரை நினச்சி ஒரு வந்து புக் ஹுமாயூன் நாமா, ஹுமாயூனை பற்றி அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி எழுதியிருப்பாங்க, அதுதான் ஹுமாயூன் நாமா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அரேஞ்ச் க்ரானிக்கலி. ஓகே, இந்த மாதிரினாலே இயர் வைஸ் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். சொல் இவங்க சொல்லியிருக்கிறத, ஃபெட்டப்பூர் சிக்ரி, மௌசுலியம் ஹட் சாய், சைசரம் அண்ட் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை இங்கே வந்து யார் இதை மௌசரின் அட் சாயர் சரம் அப்படின்றது யார் வராங்க அப்படின்னா நம்மளுக்கு செஷா சூரி இருக்கார்ல, அவரோட பீரியடில் இதை கட்டியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபெட்டக்பூர் சிக்ரின்றது அக்பர் அந்த பீரியடில் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போது க்ரானிக்கலாக பார்த்தீங்கன்னா 2 ஃபஸ்ட்டு அண்ட் தென் 1. தாஜ்மஹால் நம்மளுக்கு தெரியும், அக்பர், அதுக்கப்புறம் ஜஹாங்கீர், அதுக்கப்புறமா தான் ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டுறாரு. ஸோ 3. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த மூணுமே ஐடியா இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்லி தாஜ்மஹால் தான் தெரியும். க்வெஸ்சன் பேப்பரில் எப்படி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தாஜ்மஹாலோடனே 3 தான், 3 தான் நம்மளுக்கு லாஸ்ட் வரணும். ஸோ அப்போ பார்த்தீங்கனாலே ஈஸியாக பி அண்ட் டியில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னா ஒரு இந்த மாதிரி 3 கொடுக்கும்போது ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் 4 ஆப்ஷன்ஸில் 2 எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த 50% நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். இப்போது க்வெஸ்சன் பேப்பர் வரும்போது ஒழுங்காக க்வெஸ்சனை படிக்கலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சது கூட தெரியாமல் போக நிறைய டைம் சான்ஸ் இருக்குது. ஸோ 2-3 டைம் அந்த க்வெஸ்சனை படிச்சுட்டு அதில் என்ன தெரியுமோ அதை வச்சு எப்படி இந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம ரைட்டான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, ஹூ அமௌங் த ஃபாலோயிங் மொஹல் எம்பரஸ் ஹேட் அடர்ட் த டைட்டில் ஆஃப் அலம்கீர்? ஓகே, ஸோ அலம்கீர் அப்படின்ற டைட்டில் வந்து யார் வச்சுக்கிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மொஹல்ஸில். ஓகே, இது நம்ம மொஹல்ஸ்லேருந்து வந்த க்வெஷ்சன்ஸ். ஷாஜஹான், ஜஹாங்கீர், அக்பர், அவுரங்கசீப். ஸோ அலம்கீர் அப்படின்றது நம்மளோட அவுரங்கசீப் தான். ஓகேவா? ஐ மீன் கான்குவரர் ஆஃப் த வேர்ல்டோ என்னவோ அதுக்கு மீனிங். ஸோ கரெக்டாக எனக்கு தெரில, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படின்ற அந்த நேம் வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஷாஜஹான் அண்ட் ஜஹாங்கீர்னா உலகத்தை ஆள்பவன் அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவரே தனக்கு வந்து அலம்கீர் அப்படின்ற ஒரு நேம், அதுமாதிரி நாமாவை வந்து அவர் வச்சுக்கிட்டார். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிங் சக்சீடட் கைக்பாத் அப்படின்றாங்க. ஓகே, இல்லை டி ஆப்ஷன், சாரி ஏதோ அலைன் பண்ண தப்பு பண்ணிடுறேன். ஓகே, நம்மக்கிட்ட இருக்க ஆப்ஷன் வச்சு நம்ம பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிங் சக்சீடட் கைக்பாத் அப்படின்றாங்க. ஸோ கைக்பாத் அப்படின்றவர் யார்?
அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ அவர் தான் நம்மளோட லாஸ்ட் கிங்காக வராரு. எந்த டைனஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்முக் டைனஸ்டி. தட் மீன்ஸ் ஸ்லேவ் டைனஸ்டியில் லாஸ்ட் ரெகனைஸ்டு, ஓகே, லாஸ்ட் கிங்னு நம்ம சொல்லிட முடியாது. அது வீழ்ச்சி ஆரம்பமாகுது இல்லையா, ஸோ அந்த டைம் இவர் வந்து பால்பனோட கிராண்ட் சன், ஓகே. அண்ட் தென் இவருக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைமர், ஓகே, அந்த டைனஸ்டியில். ஓகே, இவர் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட தான் வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவோல்ட் எடுத்து, சரி நம்ம ஸ்லேவ் டைனஸ்டிக்கு அடுத்து என்ன டைனஸ்டி வரும், நம்மளுக்கு கல்ஜி டைனஸ்டி. ஸோ அவர் வந்து இவங்களை தோக்கடிச்சு அந்த டைனஸ்டி ஸ்டார்ட் ஆகிடுது. பட் கைபாத் அடுத்து யார், ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. பட் நம்ம புக்கில் கைபாத் தான் அப்படின்றத மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதே 11th புக்கில் அந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கொஷினும் நான் வந்து உங்களுக்கு சேர்த்துருக்கேன், கைமர். ஓகே, நெக்ஸ்ட்டு அலாவுதீன் பேட்டர்னைஸ்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயட்ஸ். ஸோ அலாவுதீன் அவர் வந்து ஒரு இல்லிட்ரேட் தான், ஓகே, அவர் படிக்காதவர் தான். இருந்தாலும் அவரோட சபையில், அவரோட அபையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போயட்ஸ் அண்டு மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வச்சுருந்தார். அவர் வந்து மதித்தார், ஓகேவா, அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார், அமீர் குஸ்ரு அண்ட் அமீர் ஹசன் தேவி அப்படின்ற ரெண்டு பேரில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்லி, பட் நீங்கள் தெரிஞ்சுக்க நிறைய பேருக்கு அமீர் குஸ்ரு தான் வரும் அப்படின்னு நம்ம நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அமீர் குஸ்ருவும் அவரோட சபையில் இருந்தார், அண்ட் தென் மிர் ஹசானும் சபையில் இருந்தார். ஸோ ஓகேவா, ரெண்டு போயட்ஸுமே இருந்தாங்க. ஸோ போத் 1 and 2. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் சுல்தான் கலெக்டட் 1300 சான்ஸ்கிரிட் மேனுஸ்கிரிப்ட் ஃப்ரம் த ஜாவ்லா முஹி டெம்பிள். ஓகே, யார் அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும், சுல்தானில் வந்து நம்மளோட துக்லக் டைனஸ்டியில் தான் இது நடக்கும். யார் அப்படின்னா ஃபெரோஸ் ஷா தான். ஸோ அவர் தான் ஒரு ஸ்டாண்டர்டான முஸ்லீமாக இருந்திருப்பார். இந்த மாதிரி அந்த டெம்பிளில் போயிட்டு அவ்வளோ சான்ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு பலால் லோடி ரூல்டு டியூரிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீரியட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பீரியட்ஸ் வரைக்கும் அவர் இருந்தார் அப்படின்றதான் நம்மளோட கொஷின். டைரெக்டாக ஆன்சர் போயிடலாம், என்னென்னா 1451 to 1488. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ கிங்ஸோட க்ரானிக்கல் அந்த அவங்க எவ்வளோ இயரில் இருந்தாங்க, அப்புறம் டைனஸ்டியோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்வெர்டட் பாபர் டு இன்வெர்ட் இந்தியா. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய டைம் பேசிட்டேன். யார், தௌலத் கான் லோடி. ஓகே, யார் யாரை சாவடிக்க அப்படின்னா, தட் மீன் டிஃபீட் பண்ணனா, இப்ராஹிம் லோடியை டிஃபீட் பண்ணுறதுக்காக நம்மளோட பாபரோட ஹெல்ப்பை வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷா ரூல்ட் மல்முக் டைனஸ்டி டியூரிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீரியட்ஸ். ஓகே, இதை பற்றி நம்ம அவ்வளோவா புக்கில் பேசலை. என்னென்னா ரைசியா பேகம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அடுத்து ஒரு 2 வருஷம் வந்து ஒரு கேப் வரும். அது யார் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னா அவர் தான் ஷா. அவங்க எப்போ இறப்பாங்க நம்மளுக்கு தெரியும், 1240 தான் அவங்க இறப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் இவர் வராரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷம், 1240 to 1242, அந்த சுல்தானா ரைசியா அவங்க இறப்புக்கு அப்புறம் அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த அவங்களோட வாரிசுகள்லேருந்து ஒருத்தர் வருவார். ஸோ அவர் தான் ஷா. ஓகே, நெக்ஸ்ட்டு விச் ஆர் த ஃபாலோயிங் வாஸ் த மோஸ்ட் காம்பனண்ட் சயத் ரூலர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சயத் டைனஸ்டிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபவுண்டர் மட்டும்தான், அவர் தான் நம்ம நிறைய டைம் பேசியிருப்போம். ஸோ அவர் தான். ஓகே, அப்போ சி, நீங்கள் கண்ணு மூடிட்டு சி போட்டுடலாம். இதில் வேற எதுவுமே அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர் த காசஸ் ஆஃப் இப்ராஹிம் லோடி டிஃபீட் இன் ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஓகே, இப்ராஹிம் லோடி ஏன் தோற்று போகிறாரு, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதான் கொஷின். பாபர் யூஸ்ட் ஆட்டரி இன் த பேட்டில் அண்ட் இந்தியன் சோல்ஜர்ஸ் வர் நாட் ஃபெமிலியர் வித் த யூஸ் ஆஃப் ஆட்டரி. ஓகே, த ஆர்மி ஆஃப் பாபர் வாஸ் பெட்டர் டிசிப்ளின் அண்ட் ஃபுல்லி ட்ரைன் அண்ட் வெல் எக்யூப். த கண்ட்ரி வாஸ் டிவைடட் இன் டு பெட்டி ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்மால் பிரின்சிபாலிட்டிஸ். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே தான் 2, 1, 2, 3 எல்லாமே. ஸோ இது எல்லாமே தான் ஒரு காரணங்கள். ஓகே, இப்ராஹிம் லோடி தோற்று போகிறதுக்கு. அலாவுதீன் கல்ஜி கன்ஸ்ட்ரக்டட் எ நியூ கேபிட்டல் ஹட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ். ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய கேபிட்டல்ஸ் கட்டியிருப்பாங்க டெல்லி சுல்தானேட்டில். அதில் வந்து யார் கேட்குறாங்கன்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா, அலாவுதீன் கல்ஜி வந்து சிரி அப்படின்ற ஒரு கேபிட்டலை தான் பில்ட் பண்ணியிருப்பார். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபஸ்ட் இந்தி டெல்லி சுல்தான் ஹூ ட்ரை டு ரிமூவ் த நேம் ஆஃப் கலிப் ஃப்ரம் மிஸ் காயின்ஸ். ஓகே, ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஹம்மத் பின் துக்ளக். ஓகேவா, ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹல் தர்வாசா. ஓகே,
அலாய் தர்வாசா. ஓகே, அதுக்கோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் கேட் வாஸ் பில்ட் பை அலாவுதீன் கில்ஜி இன் 1311 சி. இட் இஸ் த ஃபஸ்ட் பில்டிங் டு எம்ப்ளாய் இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்யூரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் ஆர்னமெண்டேஷன். அண்ட் தர்வாசா இஸ் எ ஸ்கொயர் டோம்டு பில்டிங் வித் இன்க்ரேட்டிவ் கிரேவிங் இன் ரெட் ஸ்டோன். ஓகே, ஸோ இது எல்லாமே தான் ஆன்சர். ஓகே, இல்லை ஆப்ஷன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ 1, 2 எது கரெக்டுன்னு கேட்பாங்க. ஸோ இதில் 1, 2, 3 எல்லாமே தான் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் நான் எதுக்கு எடுத்தேன்னா, அந்த அலை தர்வாசனா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. விச் ஆஃப் த சாரி 17 செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கோட். சாரி, இது வந்து ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். சரி, நெக்ஸ்ட் 18 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் பேட்டில் ஆஃப் கனோஜ். ஸோ கனோஜ் யார் யார், இது வந்து மொஹல்ஸில் வர கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மொஹல்ஸில் வர கொஷின் ஹுமாயூன் பீரியடில் தான் இது நடக்குது. பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஹுமாயூன் பிகம் பிரின்ஸ் வித்தவுட் எ கிங்டம். ஹி ஹேட் ஃப்ளிட் டு ஃப்ரம் டெல்லி. ஹி பிகம் எக்ஸல் ஃபார் நெக்ஸ்ட் 15 இயர்ஸ். ஸோ எல்லாமே தான் கரெக்ட். இந்த பேட்டில் ஆஃப் கனோஜ்க்கு அப்புறமா தான் அவருக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே அவர் வந்து கிங்டமே இல்லை அவர்கிட்ட. ஓகேவா, அந்த தென் டெல்லியிலேருந்து அவர் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அது 15 இயர்ஸ் கழிச்சு அவர் வந்து எங்கே பண்ணாலும் தெரியல, அதுக்கப்புறமா தான் ரிட்டர்ன் வர்றார். ஸோ இது எல்லாமே எதில் காரணம்னா பேட்டில் ஆஃப் கனோஜ். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து டி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு இன்ட்ரடியூஸ்ட் சில்வர் ருப்யா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செர்ஷா சூரி. ஓகே, இதெல்லாம் அப்படியே நம்ம ரிப்பீட்டடான கொஷின்ஸ். தென் த ஃபேமஸ் ரெட் ஃபோர்ட் அட் டெல்லி வாஸ் பில்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் மொஹல் கிங்ஸ். ஓகே, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமஸ் ரெட் ஃபோர்ட் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன், நான் மொஹல்ஸ் இருக்கும் போது ஷாஜஹான். ஓகே, பி தான் ஆன்சர். அண்ட் தென் பாயிண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் த ஃபாலோயிங். ஹிந்துஸ் பீப்புள் வர்ஷிப்ட் இந்திரா. ஹிந்து சிவிலைசேஷன் வாஸ் எ ரூரல் சிவிலைசேஷன். அயன் வாஸ் அன்னோன் டு ஹிந்துஸ் பீப்புள். த கிரேட் பாத் வாஸ் லொக்கேட்டட் அட் ஹரப்பா. ஸோ என்ன நம்மளோட ஆன்சர், அயன் வந்தாலே அயன் வந்து நம்மளோட ஹிந்துஸ் பீப்புளுக்கு தெரியாது. ஹிந்துஸ் வேலை கொஷின்ஸும் வரும். ஓகே, ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன பார்த்தோமோ, என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோமோ அதுதான் எப்பயுமே வீக்லி டெஸ்ட்டில் வரும். ஓகே, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹூ ரிட்டன், இது என்ன கொஷின்னா, ஜஸ்ட்டு யார் வந்து ஃபஸ்ட்டு ஹரப்பா பற்றி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றதான் இந்த கொஷின். புரியலான்றதுக்காக தமிழில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹரப்பா ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம எதுலேருந்து அந்த சான்று கிடைக்குது அப்படின்னா, ஜான் மார்ஷல் தான். அவர் தான் வந்து நம்மளோட ஜென்ரல் ஏஎஸ்ஐக்கு. ஓகேவா, தட் மீன்ஸ் ஜியாகிரிக்கல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு அவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அது ஹரப்பா இருக்குது அப்படின்றதான சான்று ஃபஸ்ட்டு எங்கே கிடைக்குது அப்படின்றது தான். அலெக்ஸாண்டர் கனிங்கம் தான் அவர் தான் வந்து ஏஎஸ்ஐயை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, அது ஓகே. சார்லஸ் மேஷன் அண்ட் அலெக்சாண்டர் பர்னி, ஸோ ரெண்டு பேருமே 2 இயரில் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இல்லை யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹரப்பன் கேட்டல்ஸ் ஆர் கால்ட் என்ன, ஹெபு. இதெல்லாமே தெரியும் உங்களுக்கு. டாக்யார்ட் அட் லாக்தல் சுச்சுவேட்டட் இன் பேங்க் ஆஃப் விச் ரிவர். ஸோ இதுவும் தெரியும், நர்மதா. ஏன்னா குஜராத்தில் இருக்கிறது நர்மதான்றப்பாரு. சாரி, இந்த மாதிரி தான் டக்குன்னு நீங்கள் ஆன்சர் எழுதிடக்கூடாது. என்ன மாதிரி, சபர்மதி, பேங்க் ஆஃப் சபர்மதி. ஓகே, ஸ்மாலஸ்ட் எவர் ஸ்கேல் இன் கான்டெம்பரரி ஆஃப் ஹிந்து சிவிலைசேஷன். ஸோ இது நம்ம ஹிந்து சிவிலைசேஷன் நம்ம கிடச்சதுல ஸ்மாலஸ்ட் ஸ்கேல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1704 mm நினைக்கிறேன். கரெக்டாக செக் பண்ணி சொல்லுங்கள். ஏ ஸ்டாச்சு ஆஃப் பிரெட்டட் மேன் ஹேஸ் பீன் ஃபவுண்டட். ஸோ இந்த ஸ்டாச்சு எங்கே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொகனதாரோவில் தான் கிடைக்குது. அந்த தாடி வச்ச ஒரு மண், அந்த ஷால்லாம் போட்டிருப்பாங்க, அந்த ஒரு சில அதுதான் கேட்குறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மொகனதாரோ அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா, மவுண்ட் ஆஃப் டெத். ஓகே, ஏ ட்ரேஸ் ஆஃப் கேனல் பில்ட் பை ஹிந்துஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் இஸ் ஃபவுண்ட் நியர். இந்த கேனல் அது வந்து எங்கே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது கேட்குறாங்க. டோலிவாரால தான் இந்த கேனலோட அந்த சான்று கிடைக்குது. ஓகே, சி அப்போது நம்மளோட ஆன்சர். பீப்புள் ஆஃப் மெசபடோனியா ரெஃபர் டு ஹிந்துஸ் வேலி சிவிலைசேஷன். எங்கள் மெசபடோனியன் சிவிலைசேஷன் நம்மளுக்கு முன்னாடி வந்த சிவிலைசேஷன் தெரியும். 4 சிவிலைசேஷன், மெசபடோனியன், அப்புறம் ஹிந்து சிவிலைசேஷன், அண்ட் தென் எகிப்தியன் சிவிலைசேஷன், அண்ட் தென் வந்து சைனீஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 தான் கான்டெம்பரரியாக இருந்திருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் 3 ஒன்றா வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மெசபடோனியன் பீப்புள்ஸ் வந்து ஹிந்து சிவிலைசேஷன் பீப்புள்ஸை என்னன்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க அப்படின்றதான் கொஷின். என்னென்னா, மெலுங்கா. ஓகே, இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம வந்து ஹிந்து சிவிலைசேஷன் பார்க்காதவங்கலாம் பார்த்துக்கோங்க. விச், ஸோ இது வந்து டைப்பிங்கில் வந்து தப்பாக இருக்குது. இது வந்து நான் செக் பண்ணல, சாரி. இனிமேல் அந்த
Indus. Okay. Which Indus Valley site is situated in current day Harappa? Okay. இப்போ இருக்க இது வந்து இது எதில் இருக்குது அப்படின்ற கேட்குறாங்க. இப்போது சுச்சுவேட்டட் சைட் இப்போ கரண்ட் டேல ஹரியானாவில் சாரி ஹரியானாவில் இருக்கிற சைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ராக்கி கார்கி. ஓகே ராக்கி கார்கி தான். கேலிபன் எல்லாமே ராஜஸ்தானில் இருக்குது. ஓகே ஹூ அமாங் த ஃபாலோயிங் ப்ரப்போஸ் த இன்வர்ஷன் ஆஃப் அண்ட் இந்தோ யூரோப்பியன் ட்ரைட் யூரோப்பியன் ட்ரைட் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா ஆரியன் காஸ்ட் டிக்ளைன் ஆஃப் இந்த சிவிலைசேஷன். ஸோ என்னென்னா இந்தோ யூரோப்பியன் வந்து உள்ளே வராங்க அண்ட் தென் ஆரியன்ஸ் உள்ளே வர்றதுனால இந்த சிவிலைசேஷன் அழியுது அப்படின்னு யார் சொல்கிறாரு, எந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா சர் மார்ட்டிமர் வீலர் அவர் தான் சொல்கிறார். ஓகே ஹூ இஸ் கோர்ட் போயட் ஆஃப் சமுத்திர குப்தா யார் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும், ஹர்சேனா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் அவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா யாரை பற்றி, சமுத்திர குப்தா. ஸோ இது வந்து குப்தாஸில் இருந்து வர க்வெஸ்சன்ஸ். ஏன்னா அந்த கிளாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்தஸ் வேலி குப்தாஸ் அண்ட் தென் டெல்லி சுல்தானேட் அண்ட் மொஹல்ஸில் செவன்த் புக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லெவன்த் புக் பார்த்துடலாம், அது ரொம்பவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஹூ இயர்ன்ட் த டைட்டில் கவிராஜா. ஸோ கவிராஜா யாருன்னு பார்த்தாலும் சமுத்திர குப்தா தான், ஏன்னா அவருக்கு தான் வந்து போயட்ஸ் அந்த வீணை வாசிக்கிறது அண்ட் மியூசிக்கில் எல்லாமே இன்ட்ரெஸ்ட். ஹூ டெஸ்ட்ராய்டட் ஹன்ஸ். ஓகேவா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலோட்டமான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஸ்கந்தகுப்தா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கண்டிப்பாக இல்லை, அவர் வந்து தடுத்து நிறுத்தினார், ரொம்ப அவங்க வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க, ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணார். பட் ஹன்ஸை வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதரமன். ஓகே இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு கிங். ஓகே இந்த மிஹாரிகுலா, ஸோ இவங்க வந்து யாருன்னா ஹன்ஸில் வந்த ஒரு கிங். ஓகேவா பட் இந்த யசோதரமன் தான் இவரை கொன்று டோட்டலாக ஹன்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ இதுவே க்வெஸ்சன் இப்படி கேட்டிருப்பாங்க, விச் குப்தன் ரூலஸ்ட் டிஃபண்டட் ஹன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஸ்கந்த குப்தன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து யசோதரமன் இருக்கிறதுனால இங்கே யசோதர்மன். ஓகே யசோதர்மன்ற தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பழனி பஜந்தளி சந்திர மோமியா அண்ட் காளிதாசா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தெரியும் மேட்ச் ஆப்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ இதில் பார்த்துக்கலாம். அப்படியே நம்மளே காளிதாசா வந்து நம்மளுக்கு சாந்த குலம் அந்த இது வரும் அண்ட் பஹனி வந்து யார் அப்படின்னா அஷ்டியாகி அண்ட் பதஞ்சலி யார் அப்படின்னா மகாபாஷ்யா அண்ட் தென் சந்திர ஓமியா வந்து சந்திர கர்ணம். ஓகே சந்திர கர்ணம். ஓகே இது கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ இதில் வந்து நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணால் தான் வரும். நீங்கள் வந்து விக்கிபீடியாலாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மகாபாஷா வந்து ரெண்டு பேரும் எழுதுகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அஷ்டியாகியும் பழனி அண்ட் பதஞ்சலி எழுதுகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நம்மளோட புக்கில் வந்து பழனி வந்து அஷ்டியாகி அண்ட் பதஞ்சலி வந்து மகாபாஷா, சந்திரபூமியா வந்து சந்திரகர்ணம் அண்ட் தென் காளிதாசா வந்து சாந்தகலா. ஓகே ஸோ இதுதான் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், அக்பர் தி ஹிலாயி ஹுமாயின் ஃபார்ச்சுனேட் ரூலர் அண்ட் தென் செர்ஷாசுரி மொஹல் ரூலர் நூர்ஜஹான் ஃபஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் ஜஹாங்கீர். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடையாது, இதில் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த தீன் ஹிலாஹி கிடையாது. ஓகே தீன் ஹின் ஹிலாஹி. ஓகே நான் கண்டிப்பாக வந்து ஃபார்ச்சுனேட் ரூலர் வந்து இல்லை, ஹுமாயூன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லெக்கலாத ரூலர் அப்படின்னு. செர்ஷாசுலர் வந்து இது சுர் டைனஸ்டி, இஸ் நாட் அன் மொஹல் ரூலரே கிடையாது. ஓகே நூர்ஜஹான் தான் ஃபஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் ஜஹாங்கீர், அவங்க தான் மெஹ்ரூர் நிஷான்னு சொல்லுவாங்க. ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச காலங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவருக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காத டைம். ஓகே தென் ராஜ்புட் ரூலர் ஹூ ஃபவுட் வித் முகமது கோரி இன் செகண்ட் பேட்டில் ஆஃப் டரேன். ராஜ்புட் ரூலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, முகமது கோரியை எதிர்த்தவர். ஓகே ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட், இது நம்ம டெல்லி சுல்தானேட் முன்னாடி அவங்கள எதிர்த்த முஸ்லீம்ஸ் உள்ளே வரும்போது முகமது கோரி உள்ளே வரும்போது ஃபஸ்ட் பேட்டில் செகண்ட் பேட்டில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டில் செகண்ட் பேட்டில் எதிர்த்தது யார் அப்படின்னா பிருத்திவிராஜ். ஓகே அண்ட் தென் லாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயச்சந்திராவும் இருப்பார், அவரோட மாமனார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பகை வந்துடும், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட யார் முகமது கோரி வந்து வின் பண்ணிடுவார், அப்போ தான் அவர் இந்தியாவுக்குள்ளே வராரு. நெக்ஸ்ட்டு மொஹல் ரூலர் ஹூ கேவ் பர்மிஷன் டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், ஜஹாங்கீர் தான். ஓகே ஃபஸ்ட்டு
சூரத்தில் வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி போட்டுக்கலாம் அப்படின்ற பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஓகே, தீன் ஹிந்த் ஹிலாயி ஓகே ஹாஸ் ஃபவுண்டட் பை யார், அக்பர். ஸோ இது வந்து ஒரு ரிலீஜியஸ் பிரின்சிபல் மாதிரி, இதில் வந்து எல்லா ரிலீஜியன்ஸில் இருக்கிற நல்ல நல்ல பிரின்சிபல்ஸ்லாம் சேர்ந்து அவராக ஒரு ரிலீஜியன் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து அவர் யாரையுமே வந்து கம்பல் பண்ண மாட்டார், ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம். இவர் கூட சேர்ந்து மெயினாக ஃபாலோ பண்ணது வந்து பீர்பால் அப்படின்றவரும் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஓகே, 40- வாஸ் கார்டியன் ஆஃப் அக்பர். ஸோ அக்பர் சின்ன பையனாக 14 இயர்ஸில் அவர் வந்து த்ரோனுக்கு வரும்போது அவரோட கார்டியன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பைரம் கான். ஸோ தொண்டர்மால் எல்லாருமே அக்பர் வந்து ஆக்டிவ் கிங்காக இருக்கும் போது அவங்களுக்கு கீழே இருந்த ரெவன்யூ மினிஸ்டர். ஓகே, டாஸ்ன்றது ஒரு மியூசிஷியன், அபுல் ஃபாசிப் போயட், அதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட்டு, இந்த விக்ட்ரி ஆஃப் பாபர் இன் பானிபெட் பேட்டில் வாஸ் டியூ டு, ஓகே என்னென்ன அப்படின்னு பாருங்கள், ஆப்சன்ஸ் ஆஃப் யுனைடட் அப்போசிஷன், ஹன் சோல்டரி ஆட்டிடியூட் ஆஃப் இப்ராஹிம் லோடி, பாபர்ஸ் வில் நட் ஆர்மி, அண்ட் தென் ரிவோல்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ரூலர்ஸ் அகேன்ஸ்ட் சுல்தான். ஓகே, இதில் நீங்கள் 4th ஆப்ஷன் வந்து இது பண்ணிடலாம். ஸோ அந்த டைம் வந்து சவுத் இந்தியன் ரூலர்ஸ் இங்கே வரதே கிடையாது, அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ட் தென் நம்மளோட இந்த இவரோட ஆட்டிடியூடும் கிடையாது. ஸோ இவரும் நல்லா தான் ஃபைட் பண்ணார். ஸோ அது கரெக்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் யுனைடட் ஆப்போசிஷன். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போராடல, பாபருக்கு எதிரெல்லாம் தனித்தனியாக, அவங்களுக்கு ஒரு யூனிட்டி கிடையாது. அண்ட் தென் வந்து பாபர்ஸ் வெல் நட் ஆர்மி, அவங்களோட ஆர்மி வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக கரெக்டாக இருந்தது. ஸோ அப்போ சி தான், 1 and 3. ஹூ வாஸ் ஃபஸ்ட் முஸ்லீம் இன்வேடட் இன் இந்தியா, ஓகே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரி வந்திருக்காரு, கஸ்னி வந்திருக்காரு, பட் ஃபஸ்ட்டு அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா, முகமத் பின் ஹுசேம், ஓகே அவர் தான். நெக்ஸ்ட்டு, முகமத் பின் துக்ளக் ஷிஃப்டட் இஸ் கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு, தெரியும், டிடி, டெல்லி டு தேவகிரி, எங்கள் மகாராஷ்டிராவில். நெக்ஸ்ட்டு, மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு பை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, மார்க்கெட் லேண்ட் அதெல்லாம் வரும்போதே நீங்கள் டெல்லி சுல்தானேட்டில் மெயின் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு, அக்பர் நாமா அக்பர், ஹுமாயூன் நாமா, குல்படன் பேகம், இப்ராஹிம், அது இப்ராஹிம் சால்டி வந்து பர்ஷியன் அப்படின்னு இருக்கு, அண்டு பத்தசா நாமா ஹமீர் குஸ்ட்ரு. ஸோ இதை கரெக்டாக நான் முன்னாடியே பார்த்துட்டோம், ஹுமாயூன் நாமா தான், குல்படன் பேகம் ஓகே தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, கிவ் த க்ரானிக்கல் ஆர்டர்ஸ் ஆஃப் திஸ் ரூலர்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா அப்படின்றவங்க. ஃபஸ்ட்டு யார் பார்த்தீங்கன்னா, டைனஸ்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் வருவாங்க அப்படின்னா பால்பன். அதெல்லாம் பார்க்கும்போது ஏ அண்ட் பியில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் இருக்குது. அண்ட் தென் வந்து யார் பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் அலாவுதீன் கில்ஜி டைனஸ்டி. ஃபஸ்ட் வந்து ஸ்லேவ் டைனஸ்டிலேருந்து பால்பன் டி ஸ்லேவ் டைனஸ்டி, அண்ட் தென் கில்ஜி டைனஸ்டி, அண்ட் தென் துக்ளக் டைனஸ்டி. துக்ளக் டைனஸ்டியில் பார்த்தீங்கன்னா முகமத் பின் துக்ளக், அண்ட் தென் தான் ஃபெரோஸ் துக்ளக். ஸோ 4, 3, 2, 1. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஜியா டாக்ஸ் வாஸ் ரீஇம்போஸ்ட் டியூரிங் த ரீஜன் ஆஃப். ஸோ இந்த மொஹல்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்துக்கோம் யார் அப்படின்னா, நம்மளோட இந்த 4 பேரில் யார் அப்படின்னா அவுரங்கசீப் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, பாபர்ஸ் ஆட்டோபயோக்ராஃபி பாபர் நாமா இஸ் ரிட்டன் இன். ஸோ பாபர் நாமா ரிட்டன் இன்னா டுர்கிஷில் தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, அண்ட் ஃபெட்டக்பூர் சிக்ரி வாஸ் பில்ட் பை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்பர். அக்பர் தான் அதை கட்டியிருப்பார். அண்ட் தென் நூர்ஜஹான் வாஸ் த ஒய்ஃப் ஆஃப், ஆல்ரெடி பார்த்தாச்சு, அவங்க வந்து மெஹரூர் நிஷான் சொல்லுவாங்க, அவங்க யாரோட ஒய்ஃப் அப்படின்னா ஜஹாங்கீரோட ஒய்ஃப். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 1 to 15 கொஷின் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் நிறைய பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் சொல்லிட்டேன், நம்ம சேனலில் வந்து ஜிஎஸ் வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நான் நிறைய எஃபெக்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் அந்த ரிஸ்க்கே நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்டில் எக்ஸாம் டைமில் பார்த்துக்கிறேன்னா கண்டிப்பாக வேலைக்காகாது. ஸோ இருக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம டிடி நம்மளே டாபிக் டெஸ்ட்டும், ஒரு டாபிக் முடிக்கும் போதும் டெஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன், அண்ட் தென் வீக்லிக்கும் டெஸ்ட் கொஷின் டிஸ்கஷன் போடுறேன். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது லேக் ஆயிருந்தாலும் இதில் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ படிக்கும் போது தெளிவாக ஒன் டைம் கான்சன்ட்ரேஷனோட படிங்க, கண்டிப்பாக இருக்கிற சோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன் அகாடமிக் ப்ரொமோஷன்
ஆட் தான் பார்க்க போகிறோம். அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெஸ்ட், ஒரு பிராண்டடான, ஒரு ஹையஸ்ட் இந்தியன் ரேட்டிங் ஒரு வெப்சைட் தான் அன்அகாடமி. ஸோ அதில் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மளை கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கோட் ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அன்அகாடமி ஆப்பில் வர ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட், மாக் டெஸ்ட், ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் குரூப் ஒன் முடிஞ்சது. ஸோ இருந்தாலுமே அந்த டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஆப்பில். ஸோ அதையும் வந்து அந்த டைம் டேபிள் படி கொஷின்ஸ் வந்து 8 PM வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஃப்ரீ கண்டென்ட்டை அன்லாக் பண்ணுறதுனா, அன்அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே அன்அகாடமியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அன்அகாடமி ப்ளஸில் போனீங்கன்னா லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் மாக் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த இப்போ என்ன கரண்டில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, 8th January இலக்கு அப்படின்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குரூப் 2க்கு படிக்கிறவங்க, ஜிஎஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டபிளான கோர்ஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெற்றி குரூப் 1 மெயின்ஸ். குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ January 11th ஸ்டார்ட் ஆகுது, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வேணும் அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோட் இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா, ஸோ அதில் இருக்கிற எந்த பேக் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அன்அகாடமி. ஓகே, ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இலக்கு அண்ட் தென் வெற்றி. ஸோ ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்கலாம் அட்லீஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஓகே.